ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ் ஸ்டாப் தான் வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு அமேசான் தான் வாங்கியிருக்கு. இப்போ நம்ம லைனாக பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஸ்டாப் எல்லாம் பார்த்துட்டு வந்துருக்கோம். ஸோ அன்றைக்கி ஃபிஷ் ஸ்டாப் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த ஃபிஷ் ஸ்டாப் இது. ஸோ இந்த ஃபிஷ் ஸ்டாப் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அது என்ன பார்த்துடலாமா கைஸ், இதுதான் அந்த ஃபிஷ் ஸ்டாப். நல்லா பெருசாகவே இருக்குது, பரவாயில்ல தான். இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 706 ரூபாய் வருது. ஸோ 7 தடவைக்கு ஒருத்தாலும் எனக்கு தெரியல, ஏன்னா இது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, எப்படி மீன் உள்ளே போகும் என்ன என்ன தெரியல. இதுதான் ஹோல்ஸு. பட் இதில் பெரிய மீன்லாம் மாட்டாதுன்னு நினைக்கிறேங்க. இது ரொம்ப ஹோல்ஸ் வந்துட்டு சின்னதாக இருக்குது. ஸோ குட்டி குட்டி மீன் தான் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெரிய மீனாக மாட்டுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஸோ செக் பண்ணி பார்க்கலாம், மாட்டுற டவுட்டு தான் கேஸ். இதில் கண்டிப்பாக மீன் மாட்டுமாட்டது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஃபிஷ் ஸ்டாப் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் ஃபிஷ் மாட்டுதான் பார்ப்போம். இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த ட்ராப் தாங்க, அந்த அம்பலா ட்ராப் தான். ஸோ அது நல்லா மீன் மாடிச்சு. ஸோ இந்த ட்ராப் எப்படினு பார்த்துடலாம். ஜாஸ்தி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய சாப்பாடு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த சாப்பாடும் அப்புறம் பார்த்திங்கன்னா தவிடு வாங்கி வந்திருக்கேன். ஸோ இந்த தவிடு இந்த ரெண்டையும் தான் மிக்ஸ் பண்ணி அமௌண்ட்டு மீன் ஃபுட்டாக போட போகிறோம். லைட்டாக தண்ணியை ஊற்றி. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்லா உருண்டையாக பிடிச்சிட்டே வச்சுங்க, உள்ள பக்கத்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்காக மீன் உள்ளே போகும், உள்ளே போகும்போது மாட்டிக்கும். கைஸ் இப்போ ஃபுட்டு உள்ளே வச்சாச்சு. ஸோ ஆனால் இப்போ இந்த ட்ராப் நாங்கள் தண்ணியில் இறக்க போகிறது இல்லை, நாங்கள் நைட்டு தான் வந்துட்டு இந்த ட்ராப்பை தண்ணியில் இறக்க போகிறோம். கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ்டாக செட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு கட்டு கட்டணும், ஆல்ரெடி கட்டு வச்சு கேவலம் கட்டி வச்சுருக்கானுங்க. கைஸ் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல்லை வந்துட்டு இதில் கட்டியிருக்கேன். ஸோ அதை அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதில் கட்டிடலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ராப் வந்து உள்ளுக்குள்ள போகிறதுக்காக தான். ஒன்று இந்த கள்ள தூக்கி இப்படிக்கா வீசுனீங்க அப்படின்னா வச்சுங்க, அப்படியே உள்ளே போய் விழுந்துரும் ட்ராப்பு. ஸோ இப்போ நம்ம இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது, இந்த கயத்தை எடுத்து நம்ம இதில் கட்டிடலாம். எதுக்கும் சேஃப்டிக்காக இங்கே ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிற ஃபுட்டு, உங்களை காலையில் காட்டியிருப்பேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு இதுலேயும் உள்ளே செட் பண்ண போகிறேன். இது போகலாம் பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டை மேலே அப்படியே தேய்ச்சி விட்டமா வச்சுங்க. இதை சாப்பிட்டே மீன் வந்து உள்ளே வரும், அதனால் லைட்டாக தேய்ச்சி விட்டுறேன் மேலே வெளியில். ஸோ நிறையா போட்டிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சத்து மாவு போட்டிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு, அப்புறம் தவிடு, இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கோழி குடல் இருக்குல்ல, அதே நான் உடுக்கல வந்துட்டு போடுறேன். ஏன்னா நமக்கு வாய்ப்புகளை டபுள் ஆக்கணும்ல, அதனால் கோழி குடல் ஆட் பண்ணியிருக்கேன் உள்ள. அந்த கோழி குடல் வாசத்துக்கு நிறைய மீன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக நண்டு வரும். ஆ கண்டிப்பாக நண்டு வரும், நண்டு ஒரு நான்வெஜ்ஜு, அதனால் நான்வெஜ் சாப்பிட்றதுக்காக வந்துடும். இப்போ பார்த்தோன்னா இங்கே தான் மீன் ட்ராப்பை வந்துட்டு செட் பண்ண போகிறேன், உங்களுக்கு தெரியுதா? ஸோ அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிக்க தூக்கி வீசிடணும். அவ்வளோதான் கைஸ், விட்டுட்டேன். ஸோ உள்ளே முழுகிட்டு இருக்கு ட்ராப்பு. இங்கே ஆழமாக கிடக்குங்க காய்ஸ், நல்லா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. ஓகே, உள்ளே கட்ட முடியாதுடா, இங்கே கட்டுறேன். அந்த கத்தி மட்டும் வந்து எடுத்து போடு காய்ஸ். பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் பண்ணிட்டேன். ஸோ மீன் மாட்டுதல் நாளைக்கு தான் தெரியும். ஸோ நாளைக்கு மார்னிங் வந்து எடுத்து பார்க்க போகிறேன், அப்போ பார்க்கலாம் மீன் எவ்வளோ மீன் மாட்டிங்கன்னு சொல்கிறேன். இந்த ட்ராப் ஒர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹலோ காய்ஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 5 மணிக்கு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஏன்னா இந்த டைம் கொஞ்சம் மீன் எடுத்தால் மீன் கொஞ்சம் இறக்கலாம் மேபி, அதனால் வந்திருக்கேன். ஸோ ட்ராப் எடுத்து பார்க்கலாம், இந்த ட்ராப்பில் மீன் மாறியிருக்கிறேன்னு தெரியல எனக்கு, இந்த ட்ராப்பில் நம்பிக்கை சுத்தமாக இல்லை. ஸோ பார்ப்போம், செக் பண்ணி பார்க்கலாம். காய்ஸ் மீன் இருக்கு காய்ஸ், பார்த்து தெரியும் மீன் நிறைய மீன் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5-6 மீன் இருக்கு காய்ஸ். உங்களுக்கு நண்டு இருக்கு காய்ஸ்,
வாவ் மீன் சிக்கிருச்சு. பார்த்தீங்க எல்லாம் குட்டி குட்டி மீன் தான் கஷ்டமாக இருக்குது, ஒரு மீன் பெரிய மீனாக இருக்குது. வா மீன் மாட்டிருச்சு கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பில் எனக்கு நம்பி சுத்தமாக நம்பிக்கை இல்லை, மீன் மாட்டா மாட்டாதான் சொல்லிட்டு. ஆனால் அந்த ட்ராப்பில் நிறைய மீன் மாட்டிருக்கு கேஸ். கிட்டத்தட்ட போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ராப்பில் ஒரு 4 மீன் தான் மாட்டுச்சு, பட் இந்த ட்ராப்பில் நிறையா மீன் மாட்டிருக்கு. பரவாயில்ல கேஸ், எனக்கு என்னமோ இந்த ட்ரைப் பரவாயில்ல ஒர்த்து தான், கிடப்பே ஒர்த்தே இல்லை. என்னால் இந்த இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 706 ரூபா வருது. ஸோ 706 ரூபாய்க்கு வந்துட்டு இதை நான் வாங்கி இது ஒர்த்தெல்லாம் போயிடுமே சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். பக்கம் பார்த்து அப்படியே நினச்சேன் கேஸ், இந்த ட்ராப்பில் வந்துட்டு மீன் மாட்டாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்டிப்பாக மீன் மாட்டிருச்சு, கண்டிப்பாக ஒத்தபோல் தான். ஆனால் கேஸ் உள்ளே இருக்கிற ஃபுட்டு எதுவுமே இல்லை கேஸ், எல்லாமே வந்துட்டு சாப்பிட்டு வெளியே போயிச்சு போல். ஏன்னா ஹோல்ஸ் பெருசு பெருசாக இருக்காண்டி எல்லாமே வெளியே போயிருக்கு. ஸோ அந்த மீனை நம்ம பக்கெட்டுக்கு மாற்றிடலாம் கேஸ். இது அப்படியே அந்த பக்கெட்டில் கொட்டுறேன். ஓகே கொட்டியாச்சு. இங்கே வாங்க மீன் பாருங்க எவ்வளோ மீன் இருப்பாங்க கேஸ். அந்த ட்ராப்பில் அந்த ட்ராப்பில் மீன் ரொம்ப அதிகமாக மாட்டிருக்கு கேஸ். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ட்ராப் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ கேஸ் இந்த ட்ராப்லையும் நண்டு மாட்டிருக்கு. ஸோ அந்த நண்டத்துக்கு நம்ம வெளியிட்டுடலாம், ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து இது வெளியே அமிச்சிடலாம். ஓடிப்போ போயிடுச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் வேலை செஞ்சிருக்கு. ஸோ அந்த ட்ராப் வந்து கண்டிப்பாக ஒர்த்தபுள் தான். ஸோ இங்கே தாராளமாக அந்த ட்ராப் வாங்கினா வாங்கலாம். இதோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் கேஸ். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ அப்போ தான் அடுத்தது வீடியோ நாங்கள் பெட்டராக பண்ண முடியும்.